ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு புது ட்ரக், வெஸ்டர்ன் ஸ்டார். நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. உடனே இதை நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது, நான் பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ட்ரக்கு, பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரக்கு. உண்மையாகவே வந்து இந்த வாரம் தான், இந்த வீக்கில் தான் அவங்க ரிலீஸே பண்ணாங்க. உண்மையாகவே ட்ரக் ரெடி பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டார் மேனுஃபேக்சர். அதில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து செம டியூரபிலிட்டியாக பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா எப்படி சொல்கிறது, இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ஜாபு, அதுக்கப்புறமா பெரிய பெரிய கட்டைங்களை எடுத்துகிட்டு போகிற ஜாபு, பெரிய பெரிய ஹெவி வெயிட் கார்க்கு எடுத்துகிட்டு போகிற ஜாபுக்கெல்லாம் இந்த வண்டி செம்மையாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எபிசோடில் நம்ம இந்த ட்ரக்கை ஓட்டி ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு அமெரிக்கன் ட்ரக் சிமுலேட்டர் எபிசோட் 33 வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய லாங் ஜேர்னி, பாதிலே ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் கண்டினியூ ஆகும். ஆனால் அதுக்கு அந்த செகண்ட் பார்ட் வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே காய்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஜாப் பிக்கப் பண்ணலாம். ஸோ இன்டீரியர் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ட்ரக்கில் வந்து ஸ்லீப்பர் கிடையாது, வெறும் ஸ்லீப்பர் இல்லாமல் தான் ட்ரக் ரிலீஸ் ஆகிருக்கு. மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் வந்து பின்னாடி ஸ்லீப்பர் வச்சாலும் வைப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டே கேபின் தான் இந்த ட்ரக்கில். டே கேபின்னா டே டைமில் மட்டும்தான் ஓட்ட முடியும். சப்போஸ் நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கணுன்னா நைட் டைமில் ஓட்டலாம், பட் சப்போஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணுன்னா ஒரு ஹோட்டல் அது மாதிரி எதனா ஒரு இடம் பார்த்து தான் நம்ம தங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்லீப்பர் கிடையாது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, டெக்ஸ்டர் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப சின்னது, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல், அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மாடல் வந்து செமையாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இதில் வந்து ரிட்டார்டர் கிடையாது, இன்னும் ரிட்டார்டர் அவங்க ரிலீஸ் பண்ணல இன்ஜின் டிரான்சிஷனில். ஸோ இன்ஜின் பிரேக் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் லுக் வந்து செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜாப் எடுத்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதுதான் இப்போ நம்ம வேலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஸ்டர்ன் ஸ்டார் ட்ரக் டீலரில் இருக்கேன். அங்கேயே ஒரு ஜாப் பிக்கப் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ என்ன ஜாப் இருக்குதுன்னு நம்ம போய் பார்த்துடலாம். ஓகே, இன்ஜின் சவுண்ட் சூப்பர். சரி, நம்மக்கிட்ட என்ன ஜாப் இருக்குதுன்னு போய் இங்கே செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணிவிட்டு ஜாப் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஜாப்பு. ஸோ ஜாப் மார்க்கெட்டில் போய் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா சொன்னல ட்ரக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வெஸ்டர்ன் ஸ்டார் ட்ரக்கை போய் நம்ம வந்து அடுத்த சிட்டிக்கு போய் டெலிவரி பண்ணணும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 58 miles தான். இந்த ஜாப் எடுத்து நம்ம ஒன்றும் இதுவாக போகிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் தூரம் போச்சுன்னா நம்ம அந்த ஜாப் எடுத்துருக்கலாம். பக்கத்தில் இருக்கிறனால இந்த ஜாப் வேணாம். வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 4000. ஆனால் 58 miles 4000 கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம், பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது ஹெவி கார்கோ, ஹை வேல்யூ கார்கோ, இம்பார்ட்டன்ட் டெலிவரி, ஃப்ரெஜைல் கார்கோ அண்ட் அக்குமுலேட்டட் ட்ரெய்லர். இத்தனை கஷ்டங்கள் இருக்கிறனால அதுக்கு வந்து பர் மைல் $62 கொடுக்குறாங்க. அதனால் வந்து 58 miles வந்து பார்த்தீங்கன்னா $4268. பட் நம்ம இப்போதைக்கு வேறு என்ன ஜாப் இருக்கான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஜாப் வேறு எதுவுமே இல்லைனா இந்த ஜாபே எடுப்போம். ஓகே, நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம். லாஸ்ட் எபிசோட் வந்து நம்ம எங்கே போனோம், நம்ம ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் எபிசோட் வந்து நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்திருப்போம். டுக்குமாரி அந்த சிட்டிக்கு தான் நம்ம போயிட்டுருந்தோம் இங்கே இந்த சிட்டிக்கு. ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாக்ரமெண்டோ வந்து ஸ்டாக்ஹோம் வந்து ட்ரக் வாங்கியிருக்கேன். ஏன்னா வேறு எங்கேயுமே வந்து ட்ரக் டீலர் இல்லை, அங்கே தான் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து ட்ரக் வாங்கினேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டாக்ஹோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரக்கு ஜாப்லாம் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஏன்னா இந்த வந்து டெஸ்டிங்னால ஒரு சின்னதாக மீடியமாக ஒரு ஜாப் ஒன்று எடுத்துக்கிட்டு மேபி நம்ம வந்து காஸ்டர் சிட்டிக்கு போகலாம், பக்காவாக இருக்கும். ஏன்னா வந்து 251
மயில் தான். 138 மைல். ஓகே, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதுவரை பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டெலிவரி ஓகே கரெக்டாக இருக்கும். $48 கொடுக்குறாங்க பர் மைலுக்கு, 12,000. நம்ம எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா வீல் லோடர், 15 டன் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இந்த நம்ம செலக்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா இப்போ இந்த ட்ரக்கில் வந்து ஹெவியான இதெல்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா கிளியரிங் செம்மையாக இருக்கும் டவுனில். ஸோ அதனால் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்டான ஒரு ரோடு, ஒரு மோசமான ரோடு கூட நம்ம நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, 30 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட்டு, பெட்ரோல் டீசல் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே டீசல் ஃபில் பண்ணணும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ரிட்டார்டர் கிடையாது, அது பதிலாக வந்து இன்ஜின் பிரேக் தான் இருக்குது. ஸோ அதை தான் யூஸ் பண்ணணும். இதுலேயும் நான் மேனுவல் கியர் தான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்க தெரியும், 9th கியரில் இருக்கோம் நம்ம இப்போது. ஓகே, கோஸ்ட்லைன் மைனிங் கம்பெனிக்கு தான் போய் நம்ம ஜாப் பிக்கப் பண்ண போகிறோம். ரைட், வந்துட்டோம். ஓகே, டக்கு டக்குன்னு ஜாப் பிக்கப் பண்ணிடலாம். டைம் வேஸ்ட் பண்ணலாம். வண்டி ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் வந்து நம்ம கார் போல எடுத்துகிட்டு போகும்போது இண்டிகேட்டர் சவுண்டு சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம கார் போய் இங்கே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த லோ பிட் ட்ரெய்லர் வந்து ரொம்ப கஷ்டம். எந்த பக்கம் வந்து அந்த கரெக்டாக செட் ஆகிற பாயிண்ட் எங்கே இருக்குன்றது கண்டே பிடிக்க முடியாது. இது வேறு நமக்கு வந்து இந்த இது மறைச்சிக்குது, இந்த ட்ரக்கில் இது கரெக்டாக இருக்கணும் இல்லை பொறுமையாக போயிட்டு. ஏன்னா வந்து இது புது ட்ரக் வேறு, இந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்றது கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னா வந்து எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் வந்து மறைச்சிக்குது. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஓகே இப்போ கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, பழக பழக தான் வரும் ரிவர்ஸ் எடுத்து விடுறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம புது ட்ரக்குனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஓகே, நம்ம அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம 15 டன் கார்கோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்.
இந்த ட்ரக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கிடையாது, ஒரிஜினல் ட்ரக்கு. லைசன்ஸ் வாங்கி டெவ்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டெவ்ஸ்னால் வந்து டெவலப்பர்ஸ், அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை போய் எல்லோரும் வாங்கலாம் ரியல் லைஃப்லேயும். ஸோ அதுதான் வந்து இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து ரியல் லைஃப்லேயும் இந்த ட்ரக்கை வந்து கரெக்டாக இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அமெரிக்கன் ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் மட்டும் இப்போ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக வந்து புதுசாக நம்மளும் வந்து புதுசாக ட்ரை பண்ணுவோம். ரியல் லைஃப்ல எல்லாரும் புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, மேனுவல் ட்ரக், மேனுவல் கீர் வந்து இந்த வண்டிக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாமே புதுசாக இருக்கனால வந்து பழக்கம் இல்லை, போக போக பழகிடும். பட் நியூ ட்ரக் நான் பாருங்க ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஷீட் $960 சொல்கிற கரெக்டாக இப்போ தான் ஸ்பீடாக போகிறேன்ட்டு கரெக்டாக பின்னாடியே போலீஸ் பார்த்துருச்சு. ஓகே, நம்மளை வந்து லெஃப்டில் எடுத்து ஐவே ஜாயின் பண்ண வேண்டியதுதான். நிவாடா போகிறோம். எந்த டெஸ்டினேஷன் எந்த சிட்டின்னு பார்த்துடலாம். சிட்டி பார்க்கவே இல்லை. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா காசன் சிட்டிக்கு போகிறோம். காசன் சிட்டி நிவாடா ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகே, கியர் செட் பார்த்தீங்கன்னா 10 கியர் கிடையாது, 12 கியர். இந்த ட்ரக்கில் மொத்தம் 12 கியர் இருக்குது. ஸ்பீட்லேயுமே 55. ஸோ நம்ம வந்து ஒரு 54ல போயிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரிட்டார்டர் இல்லை. ஸோ வண்டி வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது இறக்கத்தில் வந்து ஸ்பீடாக போகும். ஏன்னா ரிட்டார்டர் இருந்ததுன்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நம்மகிட்ட இப்போது இந்த இன்ஜினில் ரிட்டார்டர் இல்லாததுனால ஸ்பீடாக போவோம். ஸோ அந்த நேரத்துக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் எடுத்து விட்டு நம்மளே மேனுவலாக வந்து இன்ஜின் பிரேக் போட்டு ஸ்லோ பண்ணணும். ஸோ அதை மறக்கக்கூடாது. ஓகே, வி ரீச் சாக்ரமெண்டோ. சாக்ரமெண்டோ சிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் 228 மைல் தான், போயிடலாம். ஸோ இப்போ சோஃபார் வந்து இந்த ட்ரக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கேபின் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஸ்லீப்பர் கேபின், ஏன்னா வந்து வேர்ல்டு ரியல் லைஃப்லே வந்து இந்த ட்ரக் அப்படியே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதனால் வந்து இங்கேயும் அமெரிக்கா ட்ரக்ஸ் மட்டும்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அப்டேட் வரும். ஸோ இப்போ ஹார்ன் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டாக் ஹார்ன் தான் இப்போதைக்கு, ஸ்டாக் ஹார்ன் தான். நம்ம டர்ன் வந்துடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கப்புறம் அடுத்த பிளான் வந்து, இதுக்கப்புறம் வந்து போன எபிசோட் 33 பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகும். இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்ட் 2 ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நார்த்தன் சைட் போயிடலாம். நார்த்தன் சைடில் போயிட்டு ஃபாரஸ்ட் ஜாப்லாம் பண்ணுவோம். ஃபாரஸ்ட் ஜாப்னால் பெரிய பெரிய லாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற ஜாப்ஸு, அது மாதிரி ஃபாரஸ்ட் மிஷினரி ஜாப்ஸ்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இந்த ட்ரக்கு செம சூட்டபுளாக இருக்கும். ஸோ என்னோடய பிளான் அதான். அடுத்து வந்து நான் வந்து ஓரிகன் அண்ட் வாஷிங்டன் அந்த ஸ்டேட்டை தான் சுற்ற போகிறோம் ஃபுல்லாக. ஏன்னா அங்கே நிறைய ஃபாரஸ்ட் இருக்குது, நிறைய லாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம்.
இந்த ட்ரக்குக்கு வந்து சூப்பராக இருக்கும், சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி லாக் ட்ரக்கும் லாக் ட்ரெய்லரும் ஒன்று வாங்கிக்கலாம், வாங்கிட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே டைம் பார்த்துருவோம், டைம் வந்து 11:50. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து லோன் எடுத்துருவாங்க. லோன் எடுத்துட்டாங்க சொன்ன மாதிரியே. ஸோ நான் போயிட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் கைஸ். ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. வேடி ஏறுது இந்த ட்ரக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 600 ஹார்ஸ் பவர் இன்ஜினு. ஸோ ரொம்ப பவர்ஃபுல் தான். இந்த இடத்துல வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைடில் சுற்றி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் சைடு, சாரி இதாகோ சைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோ அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு கலிஃபோர்னியா நிவாடா வந்து. ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்ரு அந்த டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்குது, செம மாடர்னாக இருக்குது. ஏன்னா இந்த ட்ரக் வந்து இப்போ தானே ரிலீஸ் ஆச்சு. ஸோ என்னென்ன தேவையோ கரெக்டாக எல்லாமே அழகாக வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து மைல்ஸ் பர் இது. ஸோ இப்போ நீங்கள் ஐ அமுத்தணுன்னா நம்மளுடைய டிஸ்பிளே மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கேஜஸ்ஸு, பிரேக்கு, ஏர் எல்லாமே இருக்குது, இன்ஜின் ஆயில் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூட் லெவல் தெரியல என்னன்ட்டு எனக்கு. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினில் எதனா ப்ராப்ளமாக இருந்தாலோ எது வந்தாலும் இது வந்து நம்ம இண்டிகேட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ எனக்கு வந்து எது பர்ஃபெக்ட்னா ஸ்பீடு, ஸ்பீடும் அப்புறம் வந்து நான் என்ன ஸ்பீடில் போகிறேன், அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஸ்பிளே கேஜு ரொம்ப பக்காவாக இருக்குது. அதே நேரத்தில் இன்பில் சாட்னேவ், இது வந்து சேட்டலைட் நேவிகேஷன், இது இன்பில் சாட்னேவும் வந்து சூப்பராக இருக்குது. தெளிவாக பக்காவாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைனா இது ரொம்ப சின்னதாக இருக்குது. அது பிரச்சனை கிடையாது, ஃப்யூச்சரில் வந்து இது இன்னும் கேபின் பெருசு பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ட்ரக்கோட பவர் வந்து சூப்பராக இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது, கியர் மாற்றுறது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து வண்டியோட டெக்ஸ்சரு எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ட்ரக்கு. வச்சிருக்க ட்ரக்லேயே ஹையஸ்ட் இன்ஜினி தான், ஹையஸ்ட் ஹார்ஸ் பவர் உள்ள இன்ஜினி தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பீட் செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக இதில் வந்து ஈஸியாக ஹெவி வெயிட் கார்கோலாம் எடுத்துகிட்டு போகலாம் இந்த ட்ரக்கில். ஆல்ரெடி வந்து
600 ஹார்ஸ் பவர் இன்ஜின் இருக்கனால எல்லாமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா. ஓகே 65 ஸ்பீட் லிமிட் டக்குன்னு ஸ்பீட் லிமிட் பத்தி 65 வந்துச்சு. வந்துட்டோம் 98 மைல்ஸா வந்தது தெரியல அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம். பட் ட்ரக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செக் பண்ணுறது இந்த எபிசோடு சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரக். கொஞ்ச நாளாக வந்து இந்த ட்ரக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. குணமுகா ரீடிங் ரெனோ. ஆக்சுவலாக இந்த சைடில் நான் வந்து அடிக்கடிக்கு நான் ரொம்ப நாளாக இங்கே தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிட்டி நேம் எல்லாமே ஈஸியாக வரும். விண்ணமக்கா ரீடிங் ரெனோ அப்படின்றது ஈஸியாக இருக்கும், எனக்கு வாயில் ஈஸியாக வரும். இந்த பக்கம் அந்த பக்கம் நியூ மெக்சிகோலாம் போனால் தான் கஷ்டமாக இருக்குது பேர் சொல்கிறதுக்கு. ஓகே நம்ம ரெனோ ரீச் ஆகிட்டோம். நம்ம போகிற சிட்டி வந்து கார்சன் சிட்டி. ஓகே நம்ம டர்ன் வந்துடுச்சு. நான் ஸ்லோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இன்ஜின் பிரேக்கு, இதுவும் வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ட்டு. பட் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ரிட்டார்டர் தான் கான்செப்ட் பண்ணுவேன், ஏன்னா ரிட்டார்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்லோ பண்ணுறது எந்த இடத்துல கரெக்டாக ஸ்லோ பண்ணுன்றதுல எனக்கு கரெக்டாக தெரியும். இன்ஜின் பிரேக் நான் ரொம்ப யூஸ் பண்ணது இல்லை, ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. இன்ஜின் பிரேக்கு ஜெக் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இதில், அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்து இன்ஜின் பிரேக்கு ஏன் வந்து பிரேக் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம வந்து கார்கோ ட்ரக் எடுத்துகிட்டு போகும்போது கார்கோ எடுத்துகிட்டு போகிறோம்ல, அது அப்போது வந்து பிரேக் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. வண்டியை நம்ம அடிக்கடிக்கு பிரேக் அமுத்த அமுத்தி இது போனோன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும், ஏன்னா பிரேக் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிரேக் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல தேவையோ கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணுறோம் அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம வந்து பிரேக் யூஸ் பண்ணோம். மற்ற டைமில் வந்து ரிட்டார்டர் இன்ஜின் பிரேக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து வண்டி லைஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்டும் ஆகாது, ஏன்னா வந்து நீங்கள் அடிக்கடிக்கு பிரேக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகி வந்து ஆக்சிடெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கார் மாதிரி கிடையாது இது வந்து, இது நம்ம வந்து ஹெவி வெயிட் கார்கோலாம் எடுத்துகிட்டு கார்கோலாம் எடுத்துகிட்டு போகிறதுனால இதுக்கான சில இதுவெல்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டோம். இதோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க ட்ரக் எப்படி இருக்குன்ட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இது இது மாதிரி லைசன்ஸான ட்ரக் வந்து டெவலப்பர்ஸ் வந்து
ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தால் நமக்கு வந்து இன்னும் இருக்குது, இன்னும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் லைனர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது, டக்கு டக்குனு எல்லாமே ரிலீஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து லைசன்ஸ் கிடைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் லைனர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரைட் லைனர் வந்து இந்த ட்ரக்குக்கு முன்னாடி ஃப்ரைட் லைனர் தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. சம் லைசன்சிங் காரணம்காக வந்து தள்ளி போயிடுச்சு, அதுபோல் இந்த ட்ரக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ட்ரக் ரிலீஸ் பண்ணது வந்து செமையான ஒரு இது, ஏன்னா வந்து கவுண்டவுன் வந்து உண்மையாகவே ரியல் வேர்ல்டில் கவுண்டவுன் இருந்துச்சு. இந்த ட்ரக் எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது, எப்போ வந்து காமிக்க போகிறாங்கட்டு. அதே மாதிரி அதே டைமில் தான் இங்கேயும் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி டைமில் வந்து நான் ஃபுல் பிரேக் அடிச்சிடுறேன். சூப்பர், இந்த பக்கம் போக முடியாது போல. இந்த பக்கம் போக முடியாதுன்னா எப்படி போவேன்? இப்போ இந்த பக்கம் தான் நான் வந்து சிட்டிக்கு இறங்கணும், இப்படி போகணுமா? ஓகே, இப்படி போகலாம். இப்போ இந்த பக்கமும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா செம்ம காண்டாயிடுவேன். ஆகுனா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இந்த இடத்துல, ஏன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அர்ஜென்ட் டெலிவரி நம்ம எடுத்துகிட்டு போகிறது. செம ஆக்சிடென்ட்டு. கரெக்டாக நம்ம போகிற இடத்துல போய் கரெக்டாக ஆக்சிடென்ட், ஏன்னா இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா போன வாட்டி நான் யூரோ டெக் விளையாடும் போது இதே மாதிரி அர்ஜென்ட் டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும் போது தான் வந்து இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி நம்மளை சுத்த விட்டு பெட்ரோல் டீசல் எல்லாம் காலியாகிற நிலைமைக்கு போயிட்டு டெலிவரி பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இங்கேயும் அர்ஜென்ட் டெலிவரி எடுத்துகிட்டு வர இங்கேயும் ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன், ஏன்னா வந்து டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. போலீஸ்காரம் வரக்கூடாது, வந்துச்சுன்னா திருப்பி ஒரு 900 ருபீஸ் சாரி 900 டாலரை வந்து எடுத்துருவாங்க. ஓகே, இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பிளாக்கையும் பார்க்கல, ரோட் பிளாக்கும். வேலை ஒருத்தர் டக்கு டக்குன்னு பிரேக் அடிக்கணும். ஓகே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லெஃப்ட்டு கிளம்பிட்டான். அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், யாரும் வரல. ஏன்னா வந்து ரைட் சைடில் வந்து யாருமே இல்லைன்னா நம்ம ஈஸியாக எடுக்கலாம் ஃப்ரீ ரைட்டு. நமக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீ லெஃப்ட்டு, அமெரிக்காவில் வந்து ஃப்ரீ லைஃப் ரைட்டு. ஓகே, வந்தாச்சு. கரெக்டாக நிறுத்தும் போது கரெக்டாக க்ரீனு, ரெட் சிக்னலா? ஓ ஷிட், நான் அதை பா அந்த சைடு பார்த்துட்டு இருந்தேன், இங்கே இருக்குது நமக்கு. ஆட போங்களா, ரோடில் கான்சன்ட்ரேஷன் இல்லை அதனால் பார்த்தீங்களா. கசினோ, வாவ், அதுதான் நமக்கு சிக்னல் போட்டானுங்களே, போக வேண்டியது தான். அதான் நமக்கு காசை எடுத்துட்டானுங்களே. ஓகே, நம்ம எப்படி போனோம்? என்னடா இது, பெட்ரோல் பங்குக்குள்ளே போக சொல்லுது.
மட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி காமிக்கு இப்படி போக சொல்லுது. ஆக்சுவலாக அப்படி அப்படி போகக்கூடாது. நம்ம இப்படி போகணும். ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த இடமா இந்த இப்படி தான் போகணும். ரொம்ப குழப்புதுரா அப்பா. ஓ டோருக்கு பீசன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு ரைட். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகணும். ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நம்ம ட்ரக்கு சின்னதாக இருக்கனால ஈஸியாக போயிடலான்னு நினைக்கிறேன். இதுவே வந்து வேற ட்ரக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து உள்ளே வர முடியாது. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ரிவர்ஸ் எடுத்தால் உள்ளே வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் இங்கே வந்து இந்த இந்த ட்ரக் ரிலீஸ் பண்ணும்போது சொன்னாங்க ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இந்த ட்ரக்கில். அதே மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்குமோ. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது மாதிரி இதெல்லாம் வந்து சவுண்டே வரல பாருங்கள். அழகாக ஏறி இறங்குது. ரிவர்ஸ் எடுத்து விட பார்ப்போம். ஆ தூசி ஸ்லோவாக போகணும். வண்டி ரிவர்ஸ் வந்து செம்மையாக போகுது. என்னென்னா லைட்டாக அமுத்தினாலுமே ஸ்பீடாக போயிடுது. கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துட்டு ஓகே இது கரெக்டாக இருக்கும். ஓகே வந்தாச்சு. சூப்பர். இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்து டெலிவர் பண்ணிடலாம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டெலிவரினால சின்ன 200 மைலுக்கு நமக்கு 12,000 கொடுத்துட்டாங்க. நம்ம 18லேருந்து சாரி 18th இதுக்கு வந்துட்டோம். ஓகே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹை வேல்யூ கார்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம், நிறைய காசு கிடைக்கும் நமக்கு. ஓகே என்ன வண்டி ஜம்ப் ஆச்சு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இந்த எபிசோட முடிச்சிடலாம். ஓகே கைஸ் இந்த ட்ரக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ட்ரக் இது. ஸோ எதனா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது சொல்கிறதா இருந்தால். அப்புறம் முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப். பை கைஸ்.